கப்பல் பாதுகாவலர்களை இருவரையும் திருப்பி அனுப்பிய விவகாரத்தில் இந்தியாவுடன் ரகசிய உடன்பாடு செய்து கொள்ளப்படவில்லை என்று இத்தாலி பிரதமர் மரியோ மான்டி விளக்கம் அளித்துள்ளார். இத்தாலி நாடாளுமன்றத்தில் அவர் இதை தெரிவித்துள்ளார். கப்பல் பாதுகாவலர்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பியது மிகவும் வேதனையுடன் எடுக்கப்பட்ட முடிவு என்று அவர் தெரிவித்தார். இந்திய வர்த்தக உறவை பாதிக்கும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு இது என்ற குற்றச்சாட்டை மரியோ மான்டி மறுத்துள்ளார். சர்வதேச அளவில் இத்தாலியின் கௌரவத்தை காப்பாற்றவே இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். Si è trattato, credo che ciascuno possa coglierlo, di una decisione difficile e dolorosa, ma che ci è apparsa necessaria per garantire l'onorabilità del nostro paese e dell'uniforme che i nostri militari indossano con giusto orgoglio e per consentire di riportare l'intera questione nell'alveo di una controversia puntuale tra due stati sovrani, evitando che una contrapposizione sistemica potesse di fatto pregiudicare non solo il rapporto bilaterale tra Italia e India. இத்தாலி பிரதமரின் விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்று அந்நாட்டு அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இத்தாலி கடற்படையினர் திருப்பி அனுப்பப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் குலியோ டேசி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.